மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ஏற்கனவே நான் நேரடியாக சென்று அங்கே பரிசோதிக்கும் முறையை ஆய்வு செய்திருக்கிறேன். இன்றைக்கு நானும் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சர் அவர்களும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டோம். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்துவிட்டு வந்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவளுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகளின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 40-45 பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. அந்த ஒரு விமான நிலையத்தில் மட்டும் 9,000 சர்வதேச பயணிகள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். திருச்சியை பொறுத்தவரை 12-13 வரையிலான பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. இதில் மொத்தமாக இதுவரை 27,706 சர்வதேச பயனாளிகளுக்கு இந்த வெப்ப பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற 4 நகரங்களிலும் குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக 10-10 படுக்கைகளுடன் கூடிய குரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு 10 படுக்கைகள் கொண்ட 2 அறைகள், குறிப்பாக 5 மகளிருக்கான வார்டுகள், 5 ஆண்களுக்கான வார்டுகளில் நெகட்டிவ் பிரஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்டுகளில் இருக்கிற இது போன்ற கிருமிகளை சக் செய்து வெளியில் அனுப்புகிற ஒரு அமைப்பும் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்தியிருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் மாட்சிமை தங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பங்கேற்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இல்ல, அதுதான் இது சம்பந்தமாக நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, இதோடு மட்டுமல்லாது பள்ளிக் கல்வித்துறை, நம்முடைய கல்லூரி கல்வி நிர்வாகம் ஆகிய 11 துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டும் இதுபோன்ற ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. நேற்றைக்கும் இந்த கூட்டத்தை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் நடத்தியிருக்கிறோம். இது டெங்கு வரலாற்றிலேயே அதிகமான உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2012 67 பேர் ஒரே ஆண்டில் டெங்குவுக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கடுத்து 2017 65 பேர் டெங்கு பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை 8 மாதங்கள் நிறைவுற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை,
கோடை வெப்பமழை வெப்பச்சலன மழை என்று ஒரு 3-4 இனங்களில் மட்டுமே மழை வரும். ஆனால் இப்பொழுது மாதந்தோறும் மழை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை வருகிற காரணத்தினால் ஆங்காங்கே தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை உருவாகி அந்த டெங்கு பாதிப்பு என்பது 11,000 கடந்திருக்கிறது. பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து 4 என்கின்ற அளவிலேயே இருக்கிறது. இந்த 4 இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள், இப்படியான அந்த பாதிப்புகள் தான் இந்த ஆண்டு இந்த 11,000 வந்திருப்பதற்கு காரணம். 46,000 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம். ஆனால் உயிர் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இன்னமும் 4 மாதங்கள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இன்னமும் அது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலதான் எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நேற்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த துறையின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருந்து கடைகளில் எல்லாம் அந்த ஆய்வு செய்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது தடை செய்யப்பட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அல்லது போதை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி அதை விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி பெட்டி கடைகளில் எல்லாம் விற்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி மருந்து கடைகளில் எங்கேயாவது இருந்தால் அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்ல இல்ல, அந்த மாதிரி தவறான செய்திகளை தொடர்ந்து ஊடகங்கள்ல பரப்புவது என்பது நிறையவே நடக்குது. ஒரு முறை நான் அது கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை போய் தொடக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து 1 நிமிஷம் கிளிப்பிங்ஸை போட்டு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகள் போடப்பட்டது. அதுக்கப்புறமா மருத்துவமனை நிர்வாகம் செய்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை திருப்பி வெளியிட்டாங்க. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் வேலையை தூய்மை பணியாளர்லாம் பண்ண மாட்டாங்க. லேப் டெக்னீஷியன் காலியிடம் இருந்தால் நிச்சயம் உடனடியாக அதை இப்போ மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்போதான் ஒரு 946 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. மறு எங்கே காலி பணியிடங்கள் இருக்கோ அவையெல்லாம் நிரப்பும் பணியினை துறை முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப செய்யப்பட்டு வருகிறது. திருச்சியில் கூட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று, அதுவும் குறிப்பா இந்த ஒரு அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு 15 வயதுள்ள ஒரு பெண் ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண் ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் ஒன்று அமேசான் மூலமா சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருக்காங்க. சைனீஸ் புல்டாக்ங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, அது வந்து இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்பந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸ். உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உடனடியாக எங்கே தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை எடுத்து வருது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிறது. தமிழ்நாடு முழுவதும் தயாராகி வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, சென்னையும் தமிழ்நாட்டில் அடங்கியிருக்கிறோம்.